ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எங்கேயும் இல்லை, வீட்டில் தான். ஸோ இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்க வந்து வெளில போயிருக்காங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. ஸோ லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பிட என்ன பண்ணலாம், வெளில வாங்கி சாப்பிட்லாமா இல்லை வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாமா யோசிக்கும் போது, எவ்வளோ பெரிய ஷெஃப்ங்க இருக்கும்போது இதுக்கு வெளில வாங்கி சாப்பிட்ணும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம தான் சமைக்க போகிறோம். ஸோ என்ன சமைக்கலாம், ஆப்வியஸ்லி நான்வெஜ் தான். வெஜ்ஜு பக்கம் நம்ம போகிறது இல்லை. ஆனால் வெஜ்ஜுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். 50 rupees அன்லிமிட்டட் மீல்ஸ் தராங்க. ஸோ அந்த வீடியோ நான் வந்து ஐ கார்டில் தரேன், அது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஓகே, ஸோ நம்ம என்ன சமைக்கலாம் இன்றைக்கி, சிக்கனில் என்ன செய்யலாம், சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஒரு கிரேவியாக இன்றைக்கி செய்யலாம். ஸோ இதில் வந்து ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நல்லா வந்தது, இன்றைக்கும் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். ஹே காய்ஸ், இதில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நீங்கள் ஒன்றுனா பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்கன் மஞ்சள் மிளகா மல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர் அண்ட் சீரகம், இது சில்லி ஃப்ளேக்ஸ், சீரகமும் பெப்பரும் போட்டு அரைச்சது, பின்ன வெங்காயம் 2 medium size வெங்காயம் வந்துருக்கோம், பின்ன மைதா மாவு, தக்காளி, மஞ்சள் மிளகு மல்லி பவுடர். இப்போ வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஐயோ, ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்ச நேரம் சூடாகட்டும். சூவா 5 minutes later. வயசு பாத்திரம் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். ஃபஸ்ட் நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடாகிற இருக்கும், நம்ம வந்து சிக்கனை வந்து லைட்டாக மைதாவை போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன். நான் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் மட்டும் போட்டு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதில் வந்து லைட்டாக மைதா தூள் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சில்லி சிக்கன் மசாலா லைட்டாக போடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. 1 spoon போட்டால் போதும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கைஸ், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ காய்ஸ், சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து அந்த கிரேவியில் வந்து சிக்கனோட டேஸ்ட் வந்து வரணும்ல, அதனால் வந்து நம்ம சிக்கனை ஒரு பீஸ் மட்டும் ஃப்ரை பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நல்லா வந்துச்சு, இதை வந்து வெளில தரலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிரேவி செய்யலாம், அதுக்கான கிரேவி. ஸோ அதுக்காக நம்ம வேறு எதுவும் மாற்றல. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் மசாலா மட்டும் க்ளியர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான், அதில் வந்து நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆனியனை போட்டுடலாம். ரெண்டு சின்ன மீடியம் சைஸ் ஆனியனை வந்து எடுத்துருக்கோம். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்குமே வரும். சுவை, இது வெங்காயம் நல்லா வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து டொமேட்டோ போட்டுடலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ வச்சுருக்கோம். Thank you.
நெக்ஸ்ட் வந்து வந்துச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கிறேன். பின் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ கொஞ்சம் போட்டுடலாம், லாஸ்ட்டில் கொஞ்சம் போடலாம். இந்த சிக்கன் ஃப்ரை மசாலா லைட்டாக லைட்டாக போடுங்க. சிக்கன் ஃப்ரை மசாலா கலர், சிக்கன் சில்லி மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். பின்ன சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் போதும். பின்ன கரம் மசாலா கால் ஸ்பூன். எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கோம், வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது தேவையான அளவு உப்பு, லைட்டாக மஞ்சள் தூள், இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பீஸை நம்ம ஃப்ரை பண்ணாமல் வச்சுருந்தோம்ல, அது இப்போ ஆட் பண்ணிடலாம். அது வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். இது கழிச்சு இப்போ வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து இல்லை நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். லைட்டாக சில்லி ஃப்ளெக்ஸ், சில்லி ஃப்ளெக்ஸு, பெப்பரு, பின்ன சீரகம் வந்து அரைச்சது. இது காசு இப்போ இது நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெளியே சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகலாம் காசு, போங்க நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வேற லெவல் இருக்குது. நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி போட்டுருந்தோம்ல, சிக்கனை ஃப்ரை பண்ணி போட்டு கிரேவியில் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சோம். ஸோ அதனால் வந்து அது நல்லா ஜூஸியாக இருக்குது பாருங்கள். சிக்கனை பாருங்கள் நல்லா ஜூஸியாக இருக்குது. சூப்பராக வந்துருக்கு. இப்போ ப்ரெட்டு செஞ்சு சாப்பிட்டு போகலாம். கிரேவி சில்லி ஃப்ளேக்ஸும் பின்ன பெப்பரோட டேஸ்ட் வந்து தனியாக தெரியுது. சிக்கன் வேற லெவலில் வந்துருக்கு, செம்ம சாஃப்டாக வந்துருக்கு. நம்ம ஒரு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணாமல் போட்டிருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். சிக்கனோட டேஸ்ட் வந்து கிரேவியில் நல்லா வந்து மெஜ்ஜாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃப்ரை பண்ணி போட்டோம்னா நம்ம வந்து சிக்கன் டேஸ்ட் வராதுன்னு நினைக்க தேவை. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் நம்ம வந்து கிரேவியில் போட்டு அதை நம்ம குக் பண்ணோம். ஸ்டார்டிங்கே போட்டோம் அந்த சிக்கன். அதனால தான் சிக்கனை பாருங்கள் செம்ம ஜூஸியாக இருக்குது. வேலோவில் இது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேணும்னா
வீட்டில் சும்மா இருக்கீங்களே, சும்மா என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை பை, சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ சூன்.